तस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। दशकம் 24ல பிரஹ்லாத சரித்திரத்தை வர்ணிக்கிறார். हिरण्याक्षे पोत्रि प्रवरवपुषा देवभवता हते शोकक्रोध ग्लपितधृतिरेतस्य सहजः। हिरण्यप्रारम्भः कशिपुरमरारादिसदसीं प्रतिज्ञामातेने तव किलवधार्तं मधुरिपो। மதுரிப்போ மதுரிப்போவான பகவானே, ஹிரண்யாட்சன் மேலும் உங்களுடைய அவதாரமான ஸ்ரீ வராகமூர்த்தியால் வதம் பண்ணின வேளையில் அவனுடைய அண்ணாவான ஹிரண்யகசிபு ரொம்ப தாப கோபங்களோட என்னுடைய தம்பியான ஹிரண்யாட்சனை வதம் பண்ணின உங்களை பகவானை வதம் பண்ணுவேன் என்று பிரதிஜாமாதேனே பிரதிஜை எடுத்தாராம், சபதம் பண்ணினாராம் அசுர சபையின் நடுவில். விதாதாரம் கோரம் சகலு தபசித்வா நசிரதஹ புரசாக்ஷாத் குர்வன் சுரநர மிருகாத்யைரநிதனம் வரம் லப்த்வா திருப்தோ ஜஹதி ஜகதிஹ பவன்நாயகமிதம் பரிக்ஷுந்தன் இந்திராத் அஹரததிவம் த்வாமகணயன். கோரம் சகலு தபசித்வா, அதுக்கப்புறம் அத்தியுக்ரமான தபசை பண்ணி அவன் பிரம்மாவை தன்னுடைய முன்னால பிரத்யக்ஷமாக்கினாராம். அப்படி பிரத்யக்ஷமாக்கிவிட்டு வரம் கேட்டாராம். என்ன வரம்? தேவனாலையும் மனிதர்களாலேயும் மிருகத்தாலேயும் எந்த வகையினங்களாலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது, உயிர் பிரியக்கூடாது என்று வரம் வாங்கினார். எப்படியெல்லாம் மரணம் ஏற்படுமோ அந்த வழிகளை எல்லாத்தையும் அடைத்தாராம் ஹிரண்யகசிபு. அப்படி தனக்கு அழிவே இல்லை அப்படின்னு தெரிஞ்செடுத்த, அப்போ தனக்கு அழிவில்லை என்று தெரிந்ததும் என்ன வரும்? ஆணவம் வருமே, அகங்காரம் வருமே. அப்படி ஆணவம் ஏற்பட்டது, ஆணவம் ஏற்பட்டதும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கஷ்டப்படுத்தி மேலும் என்ன பண்ணுறார்? பரிக்ஷுந்தன் இந்திராதஹரததிவம், இந்திரன் இந்திரலோகத்தில் போய் அந்த ஸ்வர்க்கத்தையும் எடுத்துண்டுட்டான் அப்படிங்கிறார். அப்படி கொடுமைகள் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தான். நிஹந்தும் த்வாம் பூயஹ தவ பதமவாப்தஸ்ய சரிபோஹ பஹிர் த்ருஷ்டேரந்தர் ததித ஹ்ருதயே சூக்ஷ்ம வபுஷா நதன்முச்சைஸ்தத்ராபி அகில புவனாந்தே ச மிருகயன் भियायादं मत्वा सखलु जितकाशी निववृते। உங்களை வதிக்கிறதுக்காக சபதம் எடுத்தார் அல்லவா ஹிரண்யகசிபு, அப்போ உங்களை வதிக்கிறதுக்கு வேண்டி அவன் வைகுண்டம் வந்தாராம். ஆனா என்ன, பகிர் திருஷ்டேஹே அந்தர் ததித, ஞானஹீனனான அவனுக்கு தெரியலையாம். என்ன தெரியலை? பகிர் திருஷ்டேரந்த, ஹிருதயத்தில் சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய உங்களை குருவாயிருப்பா, உங்களை வெளிக்கண்ணால பகிர் திருஷ்டே வெளிக்கண்ணால் பார்க்க முடியாது என்று அவனுக்கு தெரியலையாம். அதனால் பார்க்கவும் முடியலை பகவானை. அப்போ பார்க்க முடியலையே, தன் எதிரியை காண முடியலையே அப்படின்னு கோபத்தினால பெரிய சத்தத்துல கர்ஜித்தார். மேலும் 17 உலகங்கள்லயும் போய் தேடினார்,
இருக்காரா இருக்காரா நாராயணன் இருக்காரா நாராயணன் இருக்காரா ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணவன் இருக்கானா அப்படின்னு தேடினார். எங்கேயும் காணலை. அப்படின்னதும் நான் வெற்றியடைந்தேன் என்று நினைத்துண்டானாம். காஷி எங்கேயும் காணலை தென்படலை அப்படின்னதும் நான் தான் வெற்றி, எனக்கு எதிராக இங்கே யாருமே இல்லை அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய கிரகத்துக்கு திருப்பி போனார். ததோஸ்ய பிரஹ்லாத சமஜனி சுதோ கர்ப்பவசதௌ முனே வீணா பாணே அதிகத பவத் பக்தி மகிமா சபை ஜாத்தியா தைத்யஹ சிசுரபி சமேத்ய த்வைரதிம் கதஸ்வத் பக்தானாம் வரத பரமோதாஹரணதாம். அம்மையுடைய கர்ப்பபாத்திரத்திலேயே இருக்கிறத நாரத மகர்ஷியினால பகவத் பக்தி மகாத்மியத்தை பெற்ற பிரஹ்லாதன் என்கிற ஒரு குமாரன் ஹிரண்யகசிபுவுக்கு புத்திரனா பிறந்தார். ஜென்மம் எடுத்து பார்த்தோமானால் பிரஹ்லாதன் அசுரன் அரக்கனாக்கும். வயசு வைத்து பார்த்தோமாகில் சின்ன குழந்தையாக்கும். ஆனாலுமே பகவானே உங்கள்கிட்ட பிரேமலக்ஷணமான பக்தியிலே சிறந்தவனாச்சே, பிரேமலக்ஷணமான பக்தியை அடைந்து அவர் பகவத் பக்தர்களுக்கு உத்தம திருஷ்டாந்தமா ஆனார் அப்படிங்கிறார். இந்த பிரஹ்லாதனுடைய பிறப்புடைய கதை பார்த்தோமாகில் ஹிரண்யகசிபு தவசுக்கு போனாராம். மந்திர பர்வதத்தில் போய் இருக்கிறத யுத்தம் நடக்கிறது, தேவர்கள் யுத்தம் பண்ணிட்டு அசுரன்மாரோட தோல்வி அடைந்து ஓடினார்கள். அப்போது ஹிரண்யகசிபுடைய மனைவியான கயாது அன்னைக்கு கர்ப்பவதியாக இருந்தாள். தேவர்கள் எல்லாம் கயாதுவை ரொம்ப பலாத்காரமாக தேவலோகத்துக்கு பிடிச்சுண்டு இழுத்துண்டு போனாள். இந்திரனுடைய கரவலயத்தில் ரொம்ப சங்கடப்பட்டுருக்கிற அந்த சாது ஸ்திரீயை அந்த கயாதுவை நாரத மகர்ஷி காப்பாத்தின்னு கொண்டு வந்த. அப்போது தன்னுடைய பிராணனை காப்பாத்தின, தன்னுடைய துக்கத்திலேருந்து கைப்பிடித்து எடுத்து விட்டு அந்த நாரதரையே பூஜை பண்ணிட்டு இருந்தாலாம். சந்தோஷமான நாரதர் கயாதுக்கு கர்ப்பஸ்த குழந்தைக்கு, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் கயாதுக்கும் ஆத்ம ஞான அர்த்த தத்துவங்களை, வேத தத்துவங்களையும் தர்ம நீதிகளையும் உபதேசம் பண்ணினாராம். மேலும் ஹிரண்யகசிபு அந்த தபசு முடிந்து வரார். மேலும் கயாது வந்து தன்னுடைய கணவனிடம் இருந்தார். கணவனிடம் போய் கொஞ்சம் காலதாமசம் இல்லாமலே குழந்தை வந்தது. அப்பேற்பட்ட அந்த குழந்தையாக்கும் பிரஹ்லாதன் அப்படின்னு பிரஹ்லாதனுடைய பிறப்பு. அவர் வந்து ரொம்ப நாரத மகர்ஷி அல்லவோ குரு, ரொம்ப பகவத்பக்தி பண்ணிட்டு இருந்தாராம், உதாரணமா இருந்தார் பகவத் பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்றார். சுராரீணாம் ஹாஸ்யம் தவ சரண தாசியம் நிஜசுதே சதிருஷ்ட்வா துஷ்டாத்மா குருபிரசிசிக்ஷச்சிரமமும் குரு ப்ரோக்தம் சாசௌ இதமிதம் அபத்ராய திருடமிதி அபாகுர்வன் சர்வம் தவ சரண பக்தியைவவவ்ருதே. துஷ்ட ஆத்மாவான ஹிரண்யகசிபு தன்னுடைய புத்திரனாகிற பிரஹ்லாதனுடைய நடவடிக்கைகள் பார்த்து என்னதுடா இது, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அசுரர்களை பார்த்து கேள்வி பண்ணுறான். மேலும் பகவத் பாதாரவிந்தத்தில் தாசிய பாவத்தையும் வைத்திருக்கான். இதெல்லாம் பார்த்து ஹிரண்யகசிபு என்ன நினச்சிட்டுருந்தார் அப்படின்னா, சதிருஷ்டுவா துஷ்டாத்மா ஏதோ துர்வாசனையாக்கும் இதெல்லாம் அப்படின்னு ஹிரண்யகசிபு நினச்சிருந்தானாம். அப்போது நல்ல வழிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவனை சுக்கிர மகர்ஷியுடைய புத்திரர்களான சண்டாமர்க்கன்மார்கிட்ட விட்டார் படிப்பிக்க. மேலும் அங்கே போய் பிரஹ்லாதன் என்ன பண்ணினார் அப்படின்னா, குரு பார்த்தார் பிரஹ்லாதன்,
குரு சொல்லித்தரதெல்லாம் ஸ்ரேயஸுக்கு கிடையாது என்று தெரிஞ்சுண்டார். அதனால அந்த வித்தியைகளை எல்லாம் விடிந்து பகவத்பாதாம் போஜ பக்தியை ஜாஸ்தி பண்ணிண்டாராம் அப்படின்னு சொல்ற. சரணபக்தியை அதீதேஷு ஸ்ரேஷ்டம் கிமிதி பரிபிருஷ்டே ததனயே பவத்பக்திம் வர்யாம் அபிகததி பரியா குலத்ருதிஹி. குருப்யோ ரோஷித்வா சஹஜமதிரஸ்யேதி அபிவிதன் வதோபாயானஸ்மின் யதனுத பவத்பாத சரணே. இப்படி ஒரு நாள் ஹிரண்யகசிபு பிரஹ்லாதனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சாராம். அதுக்கப்புறம் கேட்டார் குழந்தைட்ட, பிரஹ்லாதா இத்தனை நாள் நீ படித்தையே, இந்த படித்த விஷயங்களில் ரொம்ப சிரேஷ்டமான வித்யை எது எனக்கு சொல்லித்தா அப்படின்னு கேட்டதும் பிரஹ்லாதன் சொன்னாராம், பவத்பக்திம் வர்யாம், பகவத் பக்தி தான்ப்பா சிரேஷ்டமானது, அது ஒன்னே ஒன்றுதான் சிரேஷ்டமானது என்று சொன்னார். இந்த சஞ்சல சித்தனான ஹிரண்யகசிபு இப்படி பிரஹ்லாதன் இப்படி சொன்னதும் கோபம் வந்து கொடுத்து ஆறுட்டானா, குருப்யோ ரோஷித்வா, குரு மேல கோபம் கொண்டார். அப்போ குரு வந்து சொல்றார், இல்லை இது அவனுக்கு தனியாவே சித்தி அடைஞ்சதாக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்தது கிடையாது, எங்களையுமே நாராயணா சொல்ல வைக்கிறார், அதனால ஸ்வசித்தமானதாக்கும் இது, இது எங்களுடைய தவறு கிடையாது என்று சொல்லி புரிய வைத்தார்கள். இரண்யகசிபுவுக்கு தெரிஞ்சது, ஆமாம் அது அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சது. இவனை பார்த்தார், இவனோ பகவத்பாதார விந்தங்கள்ல சர்வாத்மனா சரணம் என்று நினைக்க கூடினவன். இவனை வந்து யாராலேயுமே மாற்ற முடியாது, அவனை வந்து திருப்பி கொண்டு வர முடியாது என்று தெரிந்ததும் பிரஹ்லாதனை வதோபாயானஸ்மின் வதிக்கிறதுக்குண்டான வழிகளை யோசித்தார். வதம் பண்ணலாம், கொன்னு விடலாம் அப்படின்னு அவர் அப்பா யோசிக்கிறார். சசூலைராவித்தஹ சுபகுமதிதோ திக்கஜகணைஹி மகாசர்பைர் தஷ்டோபி அனசநகராஹார விதுதஹ கிரீந்திராவக்ஷிப்தோபி அஹஹ பரமாத்மன்னை விபோ த்வயி நிஸ்தாத்மத்வாத் கிமபின நிபீடாமபஜத. அந்த பிரஹ்லாதனை ஹிரண்யகசிபுவுடைய கிங்கரர்கள் சூலத்தால குத்தினார்களாம், திக்கஜங்கனத்தால அடிக்க வைத்தாராம், மகா சர்ப்பங்களால கடிக்க வைத்தார். ரொம்ப நாள் பட்டினி போட்டு அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு கொடுப்பாளாம், அந்த சாப்பாடு எப்படி இருக்கும், விஷம் கலந்த சாப்பாடு கொடுப்பாராம். பர்வதங்கள் மேல தூக்கிண்டு போய் கீழே உருட்டி விட்டு விடுவார். இப்படி பல விதத்துல கொடுமை பண்ணினார், கஷ்டப்படுத்தினாராம். ஆனாலும் பரமாத்மஸ்வரூபா பரமாத்மன் ஐ விபோ, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அச்சஞ்சலமான பக்தினால பிரஹ்லாதனுக்கு இது ஒன்றும் கஷ்டமாகவே தோணலையாம். எல்லா கஷ்டங்கள்லையும் காப்பாத்துறதுக்கு பகவான் இருக்காரே, அந்த பக்தி இந்த கஷ்டங்கள் கஷ்டமாகவே தோணலையாம் பிரஹ்லாதனுக்கு. இது எப்பேற்பட்ட ஆச்சரியமான விஷயம் இது அப்படின்னு நாராயண பட்டதிரி ஆச்சரியப்படுறார். ததஷங்கா விஷ்டா சகுனரதி துஷ்டோஸ்ய ஜனகோ குருக்த்யா தத்யேஹே கில வருண பாஷைஸ்தமருண குருச்சாசாநித்யே சபுனரனுகாந் தைத்யதனயாம் பவத் பக்தஸ்தத் பக்தேஸ்தத்வம் பரமமபி விஞ்ஞானமசிஷ. எல்லா விதமாக கூடினதும் எல்லா வதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டார் ஹிரண்யகசிபு, ஆனால் எல்லாத்துலேயுமே தோல்விதான். திரும்பி வந்து நிற்கிறான், தெம்பாக நிற்கிறான் முன்னாலத்தை விட. இப்படி பார்த்தப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு ஹிரண்யகசிபு ஆச்சரியப்பட்டார். இப்படி பிரஹ்லாதனுடைய ஏதோ ஒரு சக்தி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் நினச்சி ஆச்சரியப்படுறார். இன்னொட்டு நேராக போய் குருக்த்யா தத்யேஹே குருவான சுக்கராச்சாரர்கிட்ட கேட்டார், இப்படி ஆக்கும் இதுக்கு என்ன பரிகாரம், என்ன ஒரு வழி அப்படின்னு கேட்டதும் அவர் சொன்னபடி
என்ன பண்ணாராம், பிரகலாதனை வருண பாசத்தால கட்டி போட்டார். வருண பாசைஸ்தமன்ன, வருண பாசத்தால கட்டி போட்டாராம். குரு ஆத்துல இருந்தார், குரு ஆத்துல கட்டி போட்டார். அப்ப குரு சில சமயங்கள் வெளியில போக வேண்டிய அவசியம் வருமே, அப்ப குரு ஆத்துல இருக்காத வேலையில அங்க கூட இருக்கிற சிஷ்யால பார்த்துக்க சொல்லுவாராம். அந்த சமயத்துல பிரகலாதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவளுக்கும் பகவத் மகாத்மியத்தை சொல்லி உபதேசம் பண்ணுவாராம். அப்படி அவளையும் ஞானத்தை, அவளுக்கும் ஞானத்தை ஊட்டின பிரகலாதா பகவானே அப்படின்னு அழகா வர்ணிக்கிறார். பிதா ஷண்மன் பால பிரகரம் அகிலம் துவஸ்துதி பரம் ருஷாந்த பிராகைனம் குலஹதக கஸ்தே பலமிதி பலம் நே வைகுண்டஹ தவ ச ஜகதாம் சாபி ச பலம் ச ஏவ த்ரைலோக்யம் சகலமிதி தீரோ யமகதி. இப்படி பிரஹ்லாதன் அரக்கன்மார்க்கு எல்லாருக்கும் பகவத் ஸ்துதியை சொல்லி கொடுத்த இந்த விஷயத்தை ஆறு தெரிஞ்சுண்டார். ஹிரண்யகசிபுவுக்கு தெரிய வந்தது, ரொம்ப கோபம் வந்து கொடுத்து கண்ணு காணாம எடுத்து கோபம் வந்து அப்படி கண்ணு காணாம ரொம்ப கர்ஜிச்சார். நட்டு குழந்தைய பார்த்து கேக்குறார், குலஹதக கஸ்தே பலமிதி, குலத்வேஷி உனக்கு எங்கேந்தாக்கும் இத்தனையும் பலம் வருது, யாரோட சகாயத்தனால இப்படி ஒரு சின்ன குழந்தையா இருந்துட்டு அதிபயங்கரமான வேலைகள் எல்லாம் பண்றாய், உன்னுடைய தந்தையான என்னையே எதிர்த்து நிக்கிறையே, யார் அது அப்படின்னு கேக்குறார் ரொம்ப சப்தத்துல. அப்போ பிரஹ்லாதன் சொல்றார், அப்பா ரொம்ப மிதமான சப்தத்து வாய்ஸ்ல சொல்றார், பலமே வைகுண்டஹ, அப்பா என்னுடைய பலம் சாக்ஷாத் வைகுண்டநாதனான மகாவிஷ்ணுவாக்கும், எனக்கு மட்டுமல்ல அப்பா எசைவ த்ரைலோக்யம் இந்த சகல பிரபஞ்சங்களுக்கும் பலம் கொடுக்கக்கூடியதும் அவர்தான், த்ரைலோக்கியத்துக்கும் அவர்தான் கொடுக்கிறார் சக்தியை அப்படி எடுத்து சொன்னாராம் பிரஹ்லாதன். ரொம்ப பயம் எல்லாம் கிடையாது அவளுக்கு, பகவத் பக்தாளுக்கு பயமே இருக்காது, ஏன்னா எல்லாமே பகவத் சமர்ப்பணமா பண்றத பகவான் தானே பார்த்துக்கணும், பகவான் தானே பயப்படணும், எதுக்கு பக்தர் பயப்படணும் அப்படின்னு பிரஹ்லாதன் பயமே நிர்பயமா ஹிரண்யகசிபுவினிடம் சொன்னார். அரே க்வாசௌ க்வாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாளோதிதி சுதஹ அதஃப் பஷ்சாத் விஷ்ணோ நஹி வதிது மீஷோஸ்தி சஹசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசிம் மிருடயமாம். பிரஹ்லாதனுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு திதிசுதனான ஹிரண்யகசிபு ரொம்ப கோபப்பட்டு சொன்னார், சகல லோகத்துக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய அவன் எங்கே அப்படின்னு கேட்கிறார். குவாசவ் குவாசவ் சகல ஜகத் ஆத்மா ஹரிரிதி அப்படின்னு சொன்னே அவன் எங்க அப்படி அப்படின்னு சொல்லின தன்னுடைய கையில இருக்கக்கூட வாழை வந்து விளக்கி அந்த ஒரு தூண்ல வெட்டினாராம். ஏன்னா அது எதுக்காக அப்படின்னா, மகாவிஷ்ணு சகல பிரபஞ்சத்திலையும் ஆத்மாவாக்கும் அப்படின்னா எல்லாருடைய உள்ளம்ல இருக்கணுமே, அப்படின்னா இந்த தூணுக்குள்ளேயும் இருக்கணுமே. அப்படி ஜெகதாத்மாவல்ல வைகுண்டபதி அல்ல அப்படின்னு காண்பித்து கொடுக்கறதுக்கு வேண்டி அவன் இந்த தூண்ல ஒன்றும் இருக்க மாட்டான், எங்கேயும் இருக்க மாட்டான் அப்படின்னு பிரஹ்லாதனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டி அந்த வாளை உருவி தூணை வெட்டினாரா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதப்பச்சாத் விஷ்ணோ நஹி வதிதும் ஈஷோஸ்மி சஹசா, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அந்த வேகத்துல சொல்றதுக்கு அடியேனுக்கு சக்தி போராது அப்படின்னு பகவத் நாராயண பட்டதிரி சொல்றார். எனக்கு அதுக்கப்புறம் நடந்த விஷயம் சொல்றதுக்கு சக்தி இல்லைப்பா, பகவத் பத்சலான பத்சலனான குருவாயிருப்பா, இப்படியெல்லாம் பண்ண நீ பவனபுரவாசின் குருவாயிருப்பா, என்னுடைய வியாதிக்கு ஒரு சாந்தி வருத்தனம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த பிரஹ்லாத சரித்திரத்தை பூர்த்தி பண்ணி மேலும் நரசிம்ம அவதாரத்தை 25வது தசகத்துல சொல்றார். ஜெய் போலோ பிரஹ்லாத வரதுனிக்கு ஜெய், நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.